வணக்கம். நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான வாசல், ஜன்னல், கதவு அதெல்லாம் வீட்டில் பார்த்துருப்பீங்க. அது எப்படி செய்கிறாங்க, எந்த மரத்தில் செய்கிறாங்க, எதில் செஞ்சால் நல்லது, அந்த மரம் எப்படி வரும், அது எப்படி மாற்றுறாங்க, எப்படி அறுக்கிறாங்க, அதை எந்த சைஸு கொண்டு எடுத்துன்னு வராங்க, எப்படி அதை உருப்படி ஆகிறாங்க அப்படின்ற முழுமையான தகவலை இந்த காட்சி பதிவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மரவாடியில் இருக்கோம், பார்க்கலாம் இந்த வாசல், ஜன்னல் அதை பற்றியான முழுமையான தகவல், இந்த மரங்களை பற்றியான முழுமையான தகவலை இந்த காட்சி பதிவில் பார்க்கலாம். இப்போ மரங்கள்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து தேக்கு, தேக்குலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நாட்டு தேக்கு இம்போர்ட்டட் அப்படின்னு. இது வந்து மினி பர்மா, அது வந்து சூடான், இந்த பக்கம் நைஜீரியா, அப்புறம் பெனின், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி மரங்களில் இருக்குது. இப்போ இப்படி இந்த உருட்டை தான், இப்படி இருக்கிற உருட்டை இந்த மாதிரி எந்த சைஸ் தேவை அப்படின்னு மார்க் பண்ணி அந்த சைஸ்க்காக இது கட் பண்ணிக்கோ. இவ்வளோ லென்த்தாக ஒரு 15 அடி 16 அடி 20 அடின்னு மரத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் தேவை அப்படின்னு அந்த சைஸுக்காக இதை வந்து இப்படி கட் பண்ணிவிடுவாங்க. இப்படி வந்து இந்த மரம் வெட்டுற மெஷின் இந்த டூலை வச்சு இது வெர்டிகலாக கட் பண்ணிவிடுவாங்க. அந்த கட் பண்ணுற அந்த சாமில்ல கொடுப்பாங்க. இப்போ கட் பண்ண பீஸை தூக்கின் போய் அந்த சாமில் ட்ரேல வைப்பாங்க. அதுலேருந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கடுமையான வேலை தான், கர்ணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தான் இந்த மெஷினில் வேலை செய்யறது. இது அந்த ட்ரே, சாமில் ட்ரே, இதுல இருந்து மெஷின் ஆன் பண்ணி இப்படி ஹரிசாண்டலாக ஸ்லைஸ் பண்ணுவாங்க. இது ஹரிசாண்டலாக ஸ்லைஸ் பண்ணுற மிஷினு, அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. மிஷின் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த பக்கத்துலேருந்து தான் அந்த பிளேடோட எதிர் திசையில் இதை வந்து இழுப்பாங்க. ஹரிசாண்டலாக இதை ஸ்லைஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். என்ன சைஸ் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு முதல்ல இதில் சைஸ் பண்ணிக்கணும். பாருங்க இந்த டேபிளில் ஒரு ரோப்பை மாட்டிங்கன்னா அப்படி நைஸாக கட் பண்ணணும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, நமக்கு தேவை ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த பீஸை மாற்றணும். அதுக்காக மேலே இருக்கிற டவல்லாத அந்த இதை எடுக்கிறாங்க. பழகை கருகிறீங்களா? பழகையா சத்தமா? ஓஹோ, 6 2
ஆறு கிலோ இருக்கு. மாசியா நம்மளுக்கா நம்மளுக்கா அது ஆறு கிலோ இருக்கு நம்மளுக்கா. ஆ இது எங்கள் சைட்டுக்காக எடுக்கிறது தான். 6 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு கனம், நீட்டு 7 அடி நீளம். ரூம் டோருக்கான ஃப்ரேம் பாருங்க. இப்போ இது வந்து மேலே கீழே கட் பண்ணிட்டாங்க. ரெண்டு சைஸ்ல கட் பண்ணா அது ரெக்டாங்குலர் ஷேப்ல மாறிடும். அடுத்து சைஸ் பண்றாங்க. சாம்பிள்ல ரெண்டு டைப் மொத்தம். முதல்ல இப்போ முதல்ல கட் பண்ணும்போது பார்த்தது வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணுறது, அதாவது 180 டிகிரியில் பிளேடு இருக்கும். இது வந்து வெர்டிகலாக கட் பண்ணுறது, 90 டிகிரியில் பிளேடு இருக்கும். இப்போ பாருங்க அங்கே ஸ்லைஸ் பண்ணதை இதை வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. பக்கத்தில் அந்த கட்டையை வச்சு மார்க் பண்ணிவிடுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு 4 முழுக்கவோ இல்லை 5 முழுக்கவோ இல்லை 2-6.5 தேவையோ அப்படின்னு அந்த கட்டியை வச்சுருவாங்க. அதுக்கும் அந்த பிளேடு மேல கேப் வந்து 1.5 அங்கலம் வரும். பாருங்க அந்த கட்டிக்கும் அந்த பிளேடுக்கு மேல கேப் வந்து 2 அங்கலம் இருக்கும். அந்த 2 அங்கலம் சைஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த கட்டியை வச்சு வச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணி தேவையான சைஸை எடுத்துருவாங்க. அந்த கட்டையை வச்சு தான் மார்க் பண்ணுவாங்க. பிளேடுக்கும் கட்டைக்குமான தூரம் தான் நம்மளுக்கு வந்து அந்த சைஸாக கிடைக்கும். இப்படிதான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் இது வந்து இந்த ஓட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை வந்து 2 அங்கலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 அங்கல் எடுக்கலாம். எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து 8 வெட்டிகளாக கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரினா உருட்டாக இருக்கிற மரத்தை இப்படி தான் மாற்றுறாங்க. இந்த மாதிரி சைஸ் பண்ணி கட் பண்ணி எல்லா சட்டங்களும் நம்மளுக்கு வந்து 4-3, 5-3 இல்லை 5-4, 6-4 அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ, நம்ம ஜன்னல் ஃப்ரேமுக்கு என்ன தேவை, 3-1.5, 4-1.5, கதவுக்குன்னா 6-1.5, 6-2 அப்படின்னு நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான். ஸ்டாண்டர்ட் சைஸ் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற உருட்டை இந்த மாதிரி மாற்றி தான் பாருங்கள். இது வந்து பலகை, கதவுகளுக்கு பலகை, இது வந்து கதவு சட்டம், இது வந்து ஃப்ரேம், ஜென்ரல் ஃப்ரேமு. இது பாருங்க 5-4. இது வந்து மெயின் டோர் ஃப்ரேமு, 4-3. விண்டோ உள்ள இன்னர் டோர் ஃப்ரேமு அப்படின்னு எல்லா சைஸ்லேயும் நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை சைஸ் பண்ணி வச்சிடலாம். சைஸ் பண்ணி இங்கேருந்து டெலிவரி எடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் இழைச்சி உருப்படியாக மாற்றுவாங்க. வாசக்கால் ஜன்னல் அப்படின்னு செய்வாங்க, கிரில்ல வச்சு அப்படின்னு. அது எப்படி இப்போ வந்து இது இதுதான் ரா மெட்டீரியலாக டெலிவரி எடுக்கிறது. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து இங்கே பாண்டிச்சேரி சைட்டுக்கு டெலிவரி எடுக்கிறோம். இது பாருங்கன்னா 5-3. இது கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஃபில்லா, அதனால் 5-3. யூஸ்வலாக 4-3 தான் ஸ்டாண்டர்ட் போடுவோம். லக்ஸூரியஸ் ஃபில்லா 5-3 ஃப்ரேமு, விண்டோ ஃப்ரேமுக்காக இது 5-3. விண்டோ ஃப்ரேமு, டோர் ஃப்ரேமுக்கு 5-3. இதெல்லாம் வந்து 3-1.5 அந்த ஜன்னல் கதவு சட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 6-4 மெயின் டோருக்கு தேவையான
ஃப்ரேமு. இது வந்து 6:2 டோர் ஃப்ரேமுக்கு தேவையான சட்டம். இது வந்து மினி பர்மா, இது வந்து பர்மா பர்மா, இது எல்லாமே நைஜீரியா. இது கொஞ்சம் லக்ஸூரியஸ் இல்லை, அதனால் நல்லா காஸ்ட்லியாகவே எடுக்கிறோம் மெட்டீரியல் எல்லாமே. இது எப்படி வந்து அடுத்து எப்படி அழைப்போம், எப்படி இதை வந்து அழைச்சி எப்படி வந்து ஜன்னலாக மாத்திரம் கதவாக மாத்திரம் அப்படின்ற எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பாண்டிச்சேரி ஓனர், அவர் ஆசாரி. நம்ம ஆசாரி நுட்பமாக எடுப்பார், ஓனரும் ஆர்வமாக பக்கத்தில் இருந்து எல்லா மெட்டீரியலையும் பார்க்குறாரு. இது நைஜீரியா, இது வந்து நார்மல் தான், இது நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. இப்படிதான் ஊருக்கு போகிறோம், நீங்கள் மரமாக பார்க்குற இது வந்து இப்படி தான் ஊருக்கு போகிறோம்.